நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு இதுதான் யுனெஸ்கோன்னு சொல்றோம். யுனெஸ்கோவால தான் இங்க உலகளவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது, அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி பார்த்தோம்னா யுனெஸ்கோவினுடைய செயல்பாடுகள் என்ன, இந்திய பாரம்பரிய சின்னங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யுனெஸ்கோ ஒரு இடத்தை அறிவிக்குதுன்னா அதுதான் வந்து உலக பாரம்பரிய இடம் அப்படிங்கறது அங்கீகாரமாக சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு அந்த இடத்துக்கு சிறப்பு இருக்கு அப்படிங்கறதும் கருதப்படுகிறது. இதுல 1972 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுலதான் முதன் முதல்ல குறிப்பிட்ட இடங்களை உலகளாவிய இடங்களை வந்து அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் உலக அளவுல 1121 பாரம்பரிய இடங்கள் இருக்கிறது. இந்த பாரம்பரிய இடங்களை மூன்று பிரிவுகளாக யுனெஸ்கோ வந்து வகைப்படுத்துறாங்க. அப்படி பார்த்தோம்னா கலாச்சார பாரம்பரியத்தை தொடர்பு படுத்திய இடங்களாக 869 இருக்கிறது ஒட்டுமொத்தமாக. அதே மாதிரி இயற்கை பாரம்பரியம் சார்ந்த இடங்களாக வகைப்படுத்துறாங்க, அதுல 213 இடங்கள் இருக்கிறது. இயற்கையும் கலாச்சாரமும் இணைந்து இருக்கக்கூடிய பாரம்பரிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 39 இடங்களாக இருக்கிறது. இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்க அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களாக இது இருக்கிறது. இந்த உலக பாரம்பரிய இடங்கள்ல டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தோம்னா இத்தாலியில இருந்து தொடங்கி ஈரான், இத்தாலி, சீனா, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், இந்தியா, மெக்சிகோ, இங்கிலாந்து, ரஷ்யா, ஈரான். இத்தாலியில அதிகபட்சமா 57 இருக்கு, ஈரான்ல குறைந்தபட்சமா 26 பாரம்பரிய இடங்கள் இருக்கு. இந்தியாவை பொறுத்த மட்டும் 40 பாரம்பரிய இடங்கள் இதுவரைக்கும் யுனெஸ்கோவால் அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அஜந்தா குகை, ஹம்பி இது மாதிரியான நிறைய இடங்கள் இருக்கிறது. முதன் முதல்ல 1983 யுனெஸ்கோ அமைப்பு ஆக்ராவையும் அஜந்தா குகையும் இந்தியாவினுடைய பாரம்பரிய சின்னங்களாக அறிவிச்சாங்க. அதன் பிறகுதான் அந்த பட்டியல அடுத்தடுத்த இடங்கள் சேர்க்கப்பட்டது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்படி இந்த பாரம்பரிய இடங்கள் தேர்வு செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. முதல்ல ஒரு அந்த எந்த ஒரு நாட்டுக்கு உட்பட்ட இடம் இதுதான் சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னா அந்த இடத்தை இயற்கை பண்பாட்டு இடங்களை வந்து ஒரு நாடு பரிந்துரை செய்யலாம் யுனெஸ்கோவிற்கு, புகைப்படங்கள் உட்பட அதனுடைய எல்லா தரவுகளோட. அப்படி அந்த பரிந்துரை செய்யும் போது தற்காலிக உத்தேச பட்டியலை ரெடி பண்ணி அந்த பட்டியலை யுனெஸ்கோவோட நாமினேஷனுக்கு அனுப்பணும். அங்க 21 உறுப்பினர்கள் கொண்ட அந்த கமிட்டி வந்து இந்த நாமினேஷன் மூலமாக என்னென்ன அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறத மதிப்பீடு செய்வாங்க. அதன் பிறகு உலக பாரம்பரிய குழு தான் இறுதி முடிவெடுத்து இந்த இடத்தை அறிவிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுப்பாங்க. இதற்கு உலகளாவிய மதிப்பீடு அப்படிங்கறத யுனெஸ்கோ வைத்திருக்கிறது. இந்த மதிப்பீடு அப்படிங்கிறது 10 அளவுகள் வச்சிருக்காங்கன்னா அதுல ஒன்ன பூர்த்தி பண்ணா மட்டும்தான் அந்த இடம் வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படும். இது மாதிரி அறிவிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா விரும்பத்தக்க இடமாக அந்த பர்டிகுலர் இடம் மாறப்போகுது. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட இடத்துல சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையும். இது நம்மளுக்கு சொந்தமான இடம், நமக்கு எல்லைக்குட்பட்ட இடம் அப்படிங்கறதுனால சம்பந்தப்பட்ட நாடுகளும் அதை பராமரிக்கக்கூடிய பணியை மேற்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம யுனெஸ்கோ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை கூடி இந்த இடம் அறிவிக்கலாமா இதை நீக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில ஈடுபடுவாங்க. எல்லா பாரம்பரிய சின்னங்கள் குறித்த தணிக்கையும் யுனெஸ்கோவால் மேற்கொள்ளப்படும். ஒருவேளை அது பராமரிக்கப்படல, சேதமா இருக்கு அப்படின்னா உடனடியாக அது பாரம்பரிய சின்னங்கள் இடத்திலிருந்து நீக்கப்படும் அப்படிங்கறதும் யுனெஸ்கோவினுடைய வழிமுறைகளாக இருக்கிறது. ஆக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய சின்னங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை எல்லாருக்கும் இருக்குங்கிறது தான் இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது.